வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போர் நிறுத்தம் பற்றிய தீர்மானத்தின் மீது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலின் வாக்கெடுப்பின் போது அமெரிக்கா வாக்களிக்கவில்லை என்பது இஸ்ரேலிய அமெரிக்க உறவுகளை பாதிக்கிறது என்ற இஸ்ரேலிய கூற்றுக்களை அமெரிக்க ராஜாங்க அமைச்சு நிராகரித்தது. அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேட் மில்லர் நடத்திய செய்தியாளர் மாநாட்டின் போது இஸ்ரேலின் கூற்றுக்கள் கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் தவறானவை என்றும் பணிய கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நியாயமற்றவை என்றும் கூறினார். அவரது இந்த கூற்று இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உரசல்களை காட்டுகிறது. அதே நேரத்தில் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் இவை எல்லாமே ஒரு நாடகம் என்று கூறுபவர்களும் உள்ளார்கள். திங்கட்கிழமை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. அமைப்பின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா கடந்த 5 மாதங்களில் பாதுகாப்பு கவுன்சிலில் காசா போர் குறித்த தீர்மானங்களை 3 முறை வீட்டோ செய்து அந்த தீர்மானங்கள் நிறைவேறாதபடி செய்தது. அதேபோல் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானங்களில் சீனாவும் ரஷ்யாவும் 3 முறை வீட்டோ செய்து அந்த தீர்மானங்களை நிறைவேறாதபடி செய்தன. இந்த முறையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் காசா போர் குறித்த தீர்மானங்களை அமெரிக்கா வீட்டோ செய்ய தீர்மானம் நிறைவேறாதபடி செய்யும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்தது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. வாக்கெடுப்புக்கு அடுத்த நாள் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையில் ஹமாஸ் அமெரிக்க சமரசர முன்மொழிவை நிராகரித்ததாகவும் அது தீவிர கோரிக்கைகளை வலியுறுத்துவதாகவும் கூறியது. ஹமாஸின் நிலைப்பாடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் ஹமாஸின் முழு அக்கறையின்மையினை வெளிப்படுத்துவதாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தால் ஏற்பட்ட சேதம் அதற்கு சான்றளிப்பதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் கூறியது. அதாவது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா தோல்வி கொண்டதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் நேரடியாக குற்றம் சுமத்தியது. இது மிகப்பெரிய விவகாரம். பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை ஹமாஸ் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடும் போது சமரசத்திற்கான அனைத்து அமெரிக்க சலுகைகளையும் ஹமாஸ் நிராகரித்தது என்று இஸ்ரேலிய அறிக்கை தொடர்ந்தது. அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மேட் மில்லர் நேற்று செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தைகளின் போது ஹமாஸின் பதில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வாக்கெடுப்புக்கு முன்பே தயாரிக்கப்பட்டது என்று எதிர்த்தார். இது இஸ்ரேலிய அமெரிக்க அடுத்த வெளிப்படை மோதல். மேலும் இந்த பிரச்சனையில் அமெரிக்கா சொல்லாட்சி கவன சிதறல்களில் ஈடுபடாது என்றார். சொல்லாட்சி கவன சிதறல்கள் என்று அவர் குறிப்பிட்டது இஸ்ரேலின் கூற்றுக்கெல்லாம் அமெரிக்கா பதிலளிக்காது என்பதைத்தான். இது இஸ்ரேலிய அமெரிக்க அடுத்த வெளிப்படை மோதல். கத்தாரில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலும் ஹமாஸும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிய நிலையில் கத்தாரின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி இப்போது நடத்தியுள்ள செய்தியாளர் மாநாட்டின் போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் சிக்கல்கள் இருந்த போதிலும் அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் கூறினார். அப்படியொரு நம்பிக்கை அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அவர் மேலும் தெரிவித்த போது இஸ்ரேல் ஹமாஸ் ஆகிய இரு அணிகளும் அவ்வப்போது வருகிறார்கள், அவ்வப்போது போகிறார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தோஹாவில் பேச்சுவார்த்தைகளினமும் நடந்து கொண்டிருக்கின்றன என்றார். அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்பது புரியவில்லை. கத்தாரில் இருந்து இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை குழு வெளிப்படையாக திரும்ப பெறப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் குறித்து ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு அன்சாரி பதிலளித்த போதே இப்படி தெரிவித்தார். இப்படி ஒரு விவகாரம் கத்தாரில் நடந்து கொண்டிருக்க காசா போர் தொடர்பாக அமெரிக்காவில் நடப்பது அதைவிட தந்திரமானது. பென்டகோனில் இஸ்ரேலிய அமைச்சர் ஜோவ் கேலண்டுடனான பேச்சுவார்த்தையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டோஸ்டின் இஸ்ரேலிய தெற்கு காசாவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இயக்கங்களுக்கு எதிரான ஒரு பெரிய தரைவழி தாக்குதலுக்கான திட்டங்களை கைவிடுமாறு வலியுறுத்தினார். காசாவில் இன்று பொதுமக்களின் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. மேலும் மனிதாபிமான உதவியின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். இது பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலிய ஊடகங்கள் அமெரிக்கா எந்த அளவுக்கு இறங்கி இஸ்லாமிய ஆதரவு கருத்துக்களை தெரிவித்தாலும் இஸ்லாமியர்கள் கண்மூடித்தனமாக திட்டத்தான் போகிறார்கள். அப்போது அமெரிக்கா தமது தவறை உணர்ந்து கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ளன. காசாவில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை நிறைவேற்ற அனுமதிக்கும் அமெரிக்க முடிவால் ஆத்திரமடைந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திடீரென உயர்மட்ட பயணத்தை ரத்து செய்த பின்னரும் இந்த வாரம் இஸ்ரேலிய அமைச்சர் ஜோவ் கேலண்டின் வாஷிங்டன் பயணம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஹமாஸின் இறுதிக் கூட்டியான ரஃபாவில் இஸ்ரேலின் திட்டமிட்ட நடவடிக்கையினை பற்றிய விவாதங்களுக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் அழைப்பு விடுத்த காரணத்தால் தான் இஸ்ரேலிய அமைச்சர் ஜோவ் கேலண்டின் வாஷிங்டன் பயணம் திட்டமிடப்பட்டது. அமெரிக்க அதிகாரிகளை ஆச்சரியப்படுத்திய அந்த முடிவு பைடன் நிர்வாகத்திற்கும் நேதன்யாகுவின் தீவிர வலதுசாரி அரசாங்கத்திற்கும் இடையில் ஏற்கனவே அதிகரித்த பதட்டங்களை தீவிரப்படுத்தியது. இருப்பினும் ஜோவ் கேலண்ட் அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இஸ்ரேலின் தீர்வு கொள்கைகள் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு இரு நாடுகளின் தீர்வை நிராகரிப்பதில் இரு தரப்பினரும் முரண்பட்டுள்ளனர். அக்டோபர் 7 தேதி ஹமாஸின் தாக்குதலுக்கு பின்னர் தொடங்கிய போருக்காக உருவாக்கப்பட்டு சிறப்பு இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் அமைந்திருக்கும் நேதன்யாகுவின் அரசியல் போட்டியாளரான அமைச்சர் ஜோவ் கேலண்ட் லெபனானின் உள்ள இயக்கம் ஹெஸ்போல்லா உட்பட இஸ்ரேல் எதிர்கொள்ளும் பல அச்சுறுத்தல்கள் மற்றும் அதன் எதிரிகள் மீது இஸ்ரேலின் ராணுவ முனைப்பை தக்க வைக்க வேண்டியதன் அவசியத்தை மேற்கோள் காட்டினார்.
போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கு 100க்கும் மேற்பட்ட ஆயுத வழங்கல்களை அமெரிக்கா வழங்கியுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி, ரஃபாவில் மீதமுள்ள ஹமாஸ் பெட்டாலியன்களை அகற்றும் இஸ்ரேலின் இலக்கை பைடன் நிர்வாகம் ஆதரிக்கிறது. ஆனால் பாலஸ்தீன பொதுமக்களை பாதுகாக்கும் மாற்று அணுகுமுறையை கண்டுபிடிப்பதுதான் உண்மையில் எமது முன்னுரிமை என்று கூறினார். இந்த அதிகாரி லாயிட் ஓஸ்டின், ஜோப் கேலன் ஆகிய இரு தலைவர்களின் கலந்துரையாடல் பற்றிய நுண்ணறிவு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருப்பது ஆச்சரியம்தான். வெளியே பேச்சு அடிபடுவது போல அமெரிக்கா நேதன்யாகுவை நீக்கிவிட்டு ஜோப் கேலண்டை பிரதமராக்க விரும்புகிறதோ என்ற சந்தேகத்தை இந்த நடவடிக்கைகள் ஏற்படுத்துகின்றன. ஒரு இராணுவ ஜெனரலாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்கானிஸ்தானில் கிளர்ச்சிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்பார்வையிட்டு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஓஸ்டின், இயக்கங்களுடன் போரிட்டதில் ஆழ்ந்த அனுபவம் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அமெரிக்காவின் சொந்த போராட்ட அனுபவத்தையும் கொண்டவர். இருப்பினும் போர் கண்காணிப்பு குழுவான ஏவாஸின் கூற்றுப்படி இராக் மற்றும் சிரியாவில் ஐஎஸ் இயக்கத்துக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல் மத்திய கிழக்கின் உயர் ராணுவ அதிகாரியாக ஓஸ்டின் இருந்தபோது குறைந்தது 8,000 பொதுமக்களை கொன்றிருக்கலாம் என்கிறது. காசாவில் பொதுமக்களின் மரணங்களை கட்டுப்படுத்த அந்த படிப்பினைகளை பயன்படுத்த பைடன் நிர்வாகம் நம்புகிறது. அமெரிக்க ஆயுதங்கள் மற்றும் ராணுவ ஆதரவு பெறும் பங்காளிகள் போர் சட்டங்கள் உட்பட சர்வதேச விதிமுறைகளுக்கு கட்டுப்படுவதை உறுதி செய்வதில் அமெரிக்கா எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்ற விவாதத்தை காசா மோதல் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லை என்றால் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிக்கு அமெரிக்கா நிபந்தனைகளை விதிக்குமா என்று கூற பாதுகாப்பு அதிகாரி மறுத்துவிட்டார். ஆனால் சர்வதேச சட்டத்திற்கு இணங்குவோம் என்ற இஸ்ரேலின் வாக்குறுதியை மேற்கோள் காட்டினார். இவையெல்லாம் நிஜமான மோதல்களா, அல்லது நாம் அடிக்கிறது போல அடிக்கிறோம், நீங்கள் அழுவது போல அழுங்கள் என்ற நாடகத்தின் காட்சிகளா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது.